சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கேன். அந்த போராட்டத்தை நான் வரவே இருக்கிறேன். உங்களை உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் கலந்துப்பீங்களா சார்? இப்படி பொது வழியில் எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அழைச்சி பேசி வான்னு கூப்பிட்டா போவேன். நோக்கம் ஒன்றா இருக்குல்ல, எனக்கும் அவருக்கும் வெவ்வேறு தளத்தில் நாங்கள் இருந்தாலும் எனக்கு நோக்கம் ஒன்றா இருக்குது, அதில் வாய்ப்பு இருக்குது, பங்கேற்பேன். மருந்து தட்டுப்பாடு இல்லைன்னு அமைச்சர் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் மேடையில் பேசும்போதெல்லாம் மருந்து தட்டுப்பாடு எக்மோரில் இருக்குல்லாம் சொல்லியிருந்தீங்க. இது ஒரு முரணாக இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், எங்கள் அண்ணன் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆமாம் எங்கள் ஆட்சியில் மருந்து தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? மோடி சொல்வாரா ஆமாம் நான் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரா? அது மாதிரி அவர் எப்படி ஒத்துக்க மாட்டார்? அதிகாரத்துக்கு போகும்போது எங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். மருத்துவர்கள் போராடுறாங்க, அஞ்சல் ஊழியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க. ஆனாலும் அதிகாரத்தில் போங்க நான் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் மருத்துவர்களை வீதியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறதா சிறப்பான ஆட்சி? அப்புறம் நீங்கள் அவர் அப்படி சொல்கிறாரே அப்படின்னா அவர் அப்படி தானே சொல்லணும். அப்புறம் தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பிஎஃப்ஐ இயக்கத்திற்கு 5 ஆண்டுகள் தடை தொடர்பான கேள்விக்கு தற்போது சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.